வாட் இஸ் சரியான ஒரு அணுகுமுறை என்றால் என்ன இது கண்ணன் பத்தி என்ன சொல்லிருக்கான் என் அனுபவத்தை வைத்து நான் என்ன ஆட்டிடியூட்ல இருக்கேன் அப்படிங்கறத பேஸ் பண்ணி மட்டும் ஏதோ ரெண்டு வரையும் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் ரெண்டு ஆட்டிட்யூட் எனக்கு இருக்கு ஒரு ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா நல்ல விஷயங்கள் அதாவது எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் தெரியுது இல்லையா பாசிட்டிவ் அப்படின்னு நீங்க பேசிக்கிறீங்க இல்லையா அதாவது உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது எல்லாரும் புகழ்றது நிறைய பணம் கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து உதாசீனம் செய்வதுங்கிறது என்னுடைய ஒரு விதமான ஆட்டிடியூட் உதாசீனம்னா வேண்டாம்னு சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன் வந்து எந்த விதமான நன்மைகள் எனக்கு வேண்டாம் என்றும் இதுவெல்லாம் தீமைகள் என்றும் நெகட்டிவ்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றதோ அது வர வேண்டும் அதை நான் சுவைக்க வேண்டும் இது நான் வச்சிருக்கிற ஒன் ஆப் தி சரி, இதுக்கு நான் யூஸ் பண்ற ஃபார்முலா அப்படிங்கறத கண்டிப்பா ஒன்னு சொல்லி ஆகணும் ஓகே நீ நல்லது எதுவும் உதாசீனம் பண்றது அப்படிங்கறதே ரொம்ப கஷ்டம் பட் கெட்டதை வந்து வரவேற்க முடியுமா அதை எப்படி அதை எப்படி நீ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப ஆட்டிடியூட் அப்படின்னாலே ரெண்டு ஆஸ்பெக்ட் வந்துடுது ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன எது நடந்தாலும் அதை மனப்பூர்வமா ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் அதாவது ஃபுல்ஃபில்டு மைண்டோட ஏத்துக்கணும் கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஃபுல்ஃபில்டு மைண்டோட கம்ப்ளீட் அக்செப்டன்ஸோட இதெல்லாம் வந்து வரணும் இது இருந்தாதான் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய வந்து ஆட்டோமேட்டிக்கா சூப்பர்பா இருக்கும் சரியா இப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்கு நான் யூஸ் ஃபார்முலாவை மட்டும் திங் நடக்கிறது எல்லாமே நான் மனப்பூர்வமாக அப்படிங்கிறத விட பெருமகிழ்ச்சியோடு ஆனந்தமாக அதை ஏத்துக்கணும் மைண்டோட நான் ஏத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக பகவத்கீதையிலையும் என்னுடைய குரு ஞானதேவரும் அவர்கள் யார் என்பதை விஸ்தாரமாக விளக்கி அவர்களே எனக்காக விஸ்வரூபமாக இந்த உலகமாக வந்திருக்கிறார்கள் என்ற அந்த பேர் உண்மை எனக்கு உணர்த்தியதால் அது எனக்கு சாத்தியப்படுகிறது அப்படின்னு சொல்ல அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே என் கண்ணன் தான் எனக்காக என்னோடு விளையாடி மகிழ்விக்க வென்றே இங்கே விஸ்வத்தில் உள்ள எல்லா ரூபமாக தோன்றி இருக்கின்றான் அப்ப இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் அவன் பார்த்து எனக்கு பார்த்து பார்த்து கொடுக்கின்றான் எவர் ஹேப்பன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் என்ன நடந்தாலும் அது பிரத்யேகமாக ஸ்பெஷலாக எனக்காக வடிவமைக்கப்பட்டு என் கண்ணன் தருகின்றான் இந்த ஒரு ஆட்டிடியூட மட்டும் கொஞ்சம் உள்ள போயிட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன் இமேஜின் பண்ணி பாருங்க அது எப்படி நீங்க வந்து கஷ்டத்தை வரவேற்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஆட்டிடியூட்ல இருக்கிறவனுக்கு என்னங்க கஷ்டம் நெகட்டிவ் நெகட்டிவே இல்லையே குடுக்கிறது என் கண்ணன் அதுவும் என் மகிழ்வட்சியை ஒன்றே குறிக்கோளாக கொண்டு அன்பின் ரூபம் அல்லவா அது அது எனக்காக பார்த்து பார்த்து கொடுக்கறதுன்னு ஆனதுக்கு அப்புறம் அதுல வந்து நல்லது கெட்டது அப்படின்னு ஏதாவது ஒன்னு இருக்கா என்ன என்ன நடந்தா என்ன என் கண்ணன் தருகின்றான் கண்ணன் தருகின்றான் இந்த ஒரு விஷயம் ஒண்ணு இருந்தா போதுமே ஆட்டோமேட்டிக்கா எந்த அளவுக்கு நம்ம சொர்க்கத்துல வாழலாம் ஒண்ணு இல்லைங்க நேத்து ஒரு பொண்ணு வந்து அத்தை கிட்ட கோவிச்சுட்டு வந்துட்டா வந்து புலம்புரா 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 ஐயோ அந்த புலம்பெல்லாம் வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல சிம்பிளா சொல்லணும்னா இவ என்னமோ அத்தை மேல உயிரையே வச்சிருக்கிறதாகவும் இவல்ல அவ்வளவு பிரேமையை வச்சிருக்கிறதாகவும் இவள் தான் வந்து எல்லா சேவைகளையும் பண்ணுகிறாள் இத்தனை சேவைகள் அவர்கள் அவர்கள் சேலையை துவைத்து கொடுத்து அவர்களுக்காக எல்லா சமைத்து போட்டு அவர்கள் இத்தனையும் பண்ணுகின்றனான் பிரேமை இல்லாதவளா இதை என் கணவன் புரிந்து கொண்டாமல் நீ பிரேமை இல்லாததால் கஷ்டப்படுகிறாய் என்கிறானே எத்தனை பிரேமை இருந்தால் இவர்களுக்காக இத்தனை உழைத்து கொட்டுகின்றேன் அப்படின்னு இவளுடைய பிரேமையை ஒரு ஒரு டன் கணக்கில் அடுக்கிறார் அடுத்து அந்த சைடு என்னை எப்படி எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க இப்படி படுத்துறாங்க எப்படி படுத்துறாங்க எப்படி படுத்துறாங்க எப்படி படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்ட் சரியா பின்ன எப்படி நான் நிம்மதியா வாழ்றது இது ஒரு கொஸ்டீனா வந்து வைக்கிறாங்க பாவம் நான் என்னோட ஆடிடியூட்ல இருந்து இத தாங்க சொன்னேன வேற ஒன்னும் சொல்லல என்ன சொல்ல முடியும் நல்லா யோசிச்சு ஒரே ஒரு பாயிண்ட கேட்டேன் நான் அம்மா நீ ஒரு ஆன்மீகவாதி தானே நீ எத்தனை கீர்த்தன் பண்ற எல்லாமே பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒரு டவுட் இப்போ உன் அத்தை என்னென்னமோ திட்டுறா உன்னை குடும்ப படுத்துறா எல்லாம் பண்றான்னு நினைக்கிறியே அது உன்னுடைய இறைவன் நீ நேசிக்கின்ற இறைவன் மிகப்பெரிய பக்தை என்று கூறிக்கொள்கின்றாயே அந்த இறைவன் அனுமதிக்காமல் நடந்திருக்கு நினைக்கிறியா அப்படின்னு கேட்ட நான் அவங்க ஒருவேளை வந்து இறைவன் வந்து அத்தையால திட்ட கூடாது உனக்கு திட்டு வரக்கூடாது உனக்கு கொடுமைப்படுத்த கூடாதுன்னு இறைவன் நினைச்சிருந்தா இறைவனையும் மீறி இறை சக்தியையும் மீறி உங்க அத்தையால உன்னை திட்ட முடியுமாமா அப்படின்னு கேட்டேன் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அத்தை தீட்டுறதுக்கு அங்க உன் இறைவன் சப்போர்ட் பண்றான்னு புரியுதா அவனுடைய சப்போர்ட் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாதுன்னு புரியுதா உன் மூச்சு காத்த கூட விட முடியாதுமா உலகத்துல எவனாலையும் விட முடியும் எல்லாத்தையுமே இயக்கிறது அவன்தான்னு தெரியும் இல்லம்மா பின்ன ஏமா போன் பொலம்புற திங்கிங்க மாத்து அத்தை கொடுமை பண்றா அத்தை கொடுமை பண்றா அப்படிங்கறது தூக்கி குப்பையில போட்டு இது எல்லாம் உன் இறைவன் பண்றான் இறைவன் பண்றான்னு பார்த்தேன்னா இறைவன் பண்ணா அதுல அர்த்தம் இருக்கும் ஏதோ என்ன புடம் போட்டு என்னை மெருகேற்றுவதற்காக பண்றான்னு புரியும் நீ அத்த பண்றா அத்த பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தா ஒரு மண்ணும் புரியாதுமா புரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த ஒரு லாஜிக் போதும் நான் சொல்ல வரேங்க இட்ஸ் நாட் அ பிக் திங் டு அக்செப்ட் தி டிஃபிகல்டிஸ் டு ஃபேஸ் தி சேலஞ்சஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் நெகட்டிவ்ஸே கிடையாது இது உன் கண்ணன் உன் இறைவன் உனக்காக பார்த்து பார்த்து கொடுத்தான்னு இது ஒன்னு போதாதான்னு கேக்குறேன் நான் அதை விட்டுட்டு ரெண்டாவது அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க நான் என்னது இதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் இதை கூட எதிர்பார்க்க கூடாதான்னு நியாயமான எதிர்பார்ப்பு கொண்டு வந்துட்டாங்க ஆடா ஐயா அம்மா நீ வந்து அது இறைவனா பாருன்னு சொல்றேன்ல நீ ஏன் அத்தையா பாக்குற அத்தையா பார்த்தாதான் நியாய அநியாயத்தை பாக்குற நீ இறைவனா பாத்துட்டேன்னு உலகத்துல எல்லாமே நியாயம் தானே அவன் பண்ணது நீ உன் பக்கம் நியாயங்கிற அது அநியாயங்கிற இறைவன் அநியாயம்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா இறைவன் அநியாயமா ஏதாவது பண்ண முடியுமா உனக்கு புரியல உன் மண்டைக்கு எட்டல அவன் ஏதோ பண்றான் அது உன் மண்டைக்கு எட்டலன்னு சொல்லிட்டு தானே போக முடியும் புரிஞ்சுக்கோமா சோ இது நான் எதுக்காக சொல்றேன்னா ஒரு ஆன்மீகவாதியாக நமக்கு இறைவன் யாருன்னு புரிஞ்ச பிறகும் கூட இறைவன் மேல் பக்தி வந்த பிறகும் கூட இறைவன் அனுமதி இன்றி இங்க எதுவும் நடவாதுன்ற ஒரு தாட்டு அந்த ஒரு ஆட்டிடியூட் போதும்ன்றது என்னுடைய ஸ்ட்ராங்கான வாதமா நான் வைக்கிறேன் கிவ் எவ்ரிதிங் எல்ஸ் அண்ணா அக்ஷய பாத்திரமே நீ அப்படின்னாரு கற்ப தருவே நீ அப்படின்னாரு உன்கிட்ட எல்லாமே இருக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு அத நம்பலையா இறைவனை நம்பு இறைவன்கிட்ட இல்லாதது என்ன இருக்கு அவனே உனக்காக இருக்கிறான் நம்பு கல்பதருவுக்கு அடியில் இருந்து கொண்டு ஏனடா உன் மனம் வெறுமையில் இருக்கின்றது என்றார் அண்ணன் இறைவனின் சன்னிதானத்தில் இருந்து கொண்டு இறைவனின் நிழலில் இருந்து கொண்டு இறைவனின் மடியில் இருந்து கொண்டு இறைவனின் அரவணைப்பில் இருந்து கொண்டு உனக்கு ஏனடா இந்த எம்டி மைண்ட் யார்கிட்ட இருக்க உன் உள்ளும் புறமும் எங்கும் நிறைந்திருப்பது வந்துருச்சுன்னா எங்க வரும் ஆட்டோமேட்டிக்கலி எப்பயுமே நிறைந்த மனதில் இருக்கும் கொடுமைகள் பல நடக்கும் போது கஷ்டங்கள் பல நடக்கும் போது பேரானந்தத்தில் தெளிச்சுக்கிட்டு இருப்போம் பக்திங்கிறது கஞ்சம் நமக்குள்ள போயிடுச்சுன்னா இறைவனை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா அவனுடைய அன்ப லேசா தெரிஞ்சுக்கிட்டா சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணியாச்சேங்க இதுல என்ன நமக்கு வந்து சந்தேகம் இருக்க சான்சஸ் இருக்கு பண்றதெல்லாம் இறைவன் தான் அப்படிங்கறது ஒரு ஆட்டிடியூட் போதும் என்பது ஒரு ஆழமான ஒரு விஷயமா நான் வைக்கிறேன் திஸ் அப்போ நீ ஒரு விஷயத்தை பார்க்கும் போதே உன் இறைவனாக அதை பார்த்து விட்டா அடுத்த செகண்டும் மைண்ட் கூலா இருக்கும் ரிலாக்ஸ்டா இருக்கும் கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் எப்படி வரும் சும்மா எல்லாம் வராது இப்படி இருந்தாதான் வரும் சரியா ஓகே நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் நீ பண்ண வேண்டியது விளையாடுறது நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்றது கேம் ஃபீல் வேற ஒண்ணுமே அக்சப்டன்ஸுக்கு கிருஷ்ணா ஃபீல் அனைத்தும் கண்ணன் என்ற உணர்வு செய்வதெல்லாம் என் கண்ணன் என்ற உணர்வு அடுத்து நான் என்ன செய்ய வேணும் நான் என்ன செய்ய வேணும்னா அவனோட விளையாடணும்டா விஸ்வரூபமாக கண்ணன் விரிந்ததன் நோக்கமே அவனோட நான் விளையாடுறதுக்காக தானே அப்போ விளையாடி மகிழ வேண்டும் அப்படிங்கற ஃபுல் அஸ்ட் கேம் ஃபீல் குள்ள போய்டுங்க வரக்கூடிய சேலஞ்சஸ் எக்ஸ் எக்ஸ்ட்ரீம் சாலஞ்சவே இருக்கட்டும் உக்காந்து எதையுமே பண்ணாம இருக்க வேண்டாம்னு சொல்லல அதாவது நெகட்டிவ்ஸ் வந்து எவனா வந்து திட்டிக்கிட்டே இருந்தா நீ வாங்கிக்கிட்டே இருன்னு சொல்ல வரல அவன் திட்டிக்கிட்டே இருக்கிறத சுவையா சுவைக்க முதல்ல பழகுங்கிறது ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் அத சந்தோஷமா நீ எதிர்கொண்டு சந்திக்க வேண்டும் பேஷ் பண்ணு நீ விளையாடு யார் சொன்னான் அந்த விளையாட்டில் வெறும் வெற்றி ஆனந்தமாக ரசிக்க வேண்டும் விளையாடுவதையும் சுவைக்க வேண்டும் விளையாட்டை சுவைக்க வேண்டும்னா என்ன மாதிரி சுவைக்கணும் அவன் கோடி கோடியா கொட்டி கொடுத்து அதை அனுபவிக்கிற சுவை இல்லை அவன் எக்ஸ்ட்ரீம் சேலஞ்சஸ் கொடுத்து அதை பண்ற சுவையை அனுபவிக்கணும் இந்த சுவையை அனுபவிப்பதே என் வாழ்வின் நோக்கம் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் ஃபீல் அப்படிங்கிற ஆட்டிடியூடுக்கு வந்துட்டேங்க அப்படின்னு சொன்னா லைஃப் சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இப்ப ஆட்டிடியூட்ல இப்ப வந்து யாராவது வந்து கோவ அதாவது சம் நெகட்டிவா நடக்கும் நடக்கும்போது நான் பியூர் லவ்ல இருக்கணும் அக்செப்ட் பண்ணிட்டு சும்மாவே இருக்கணும் அப்படின்னு இல்லை நீ கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படலாம் நீ அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கலாம் நீ என்ன வேணா பண்ணலாம்ப்பா என்ன சுதந்திரம் கொடுத்துருக்கான் கண்ண ஆனா லவ் மிஸ் பண்ணிடாத நீ என்ன மிஸ் பண்ணிடாத நீ எங்கிட்ட விளையாடுறேங்கிறத மிஸ் பண்ணிடாத இது ஒண்ணுதானே கேட்டான் அப்ப இது என்ன கஷ்டம் நமக்கு ஒரு கஷ்டமும் இல்ல என்னுடைய ஆட்டிடியூட்ல அக்செப்டன்ஸ் வரும்போதே லவ் வந்துடுச்சு லவ்வோட நான் விளையாட போறேன் தப்பு தப்பா விளையாடினா கூட தப்பு இல்லைன்னா இதுக்கு மேல என்னங்க வேணும் நமக்கு ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ரைட் ஆட்டிடியூட் பிரசன்ஸ் இன் பகவத்கீதா ஜஸ்ட் ஃபீல் தி லவ் எவ்ரிவேர் அண்ட் டூ தி ஆக்ஷன்ஸ் வித் பியூர் லவ் அவ்வளவுதான் எல்லாத்தையும் முழுமையான அன்போடு ஸ்வீகரித்து விட்டு நீ செய்வதையும் அன்போடு செய் சரியா தப்பா சொல்லலையே இப்படி இப்படித்தான் பண்ணணும் சொல்லலையே என்ன வேணா பண்ற ஆனா அன்போட பண்ற அது எப்ப சாத்தியமாகும் இது உலகமே கிருஷ்ணன் தான் என்ற புரிதலோடு வரக்கூடியதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா சாத்தியமாகும் விதவிதமான கஷ்டங்கள் நேரிட்ட போதும் கஷ்டப்படாதவனாய் நீ கிருஷ்ணாத்தில் இருந்தா என்ன விதவிதமான கஷ்டம் கஷ்டம் பண்ண மாட்டியே அனைத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது பின்ன கண்ணன் கொடுக்கறத மனப்பூர்வமா ஏற்றுக்காம பின்ன என்ன பண்றது பயம் இன்னதென்று அறியாதவனாய் பின்ன எங்கிருந்து யாரு என் கண்ணன் நான் பயப்படுறதா என் உள்ளும் புறமும் எங்கும் என் கண்ணனே இருந்து கொண்டு என்னை

சோ என்னுடைய ஆட்டிடியூட் என்பது நல்ல விஷயங்களை உதாசீனம் செய்துவிட்டு கெட்ட விஷயங்களை வரவேற்பது கெட்ட விஷயங்களை எப்படி வரவேற்கின்றேன் என்று கேட்டால் முழுமையான கிருஷ்ணாதான் எனக்காக இதை தருகின்றான் என்ற உணர்வோடு வரவேற்கின்றேன் மேலும் அதை எப்படி விளையாடுகின்றேன் என்றால் முழுமையான மாய விளையாட்டு கிருஷ்ணமாய விளையாட்டு என்ற உணர்வோடு விளையாடுகின்றேன் இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ஆட்டிடியூட் என்று சொல்லி